Welcome to bilingual e-lecture for diploma students, surveying 1, unit 3. In unit 1 and unit 2, we have dealt with chain surveying and compass surveying. In unit 3, we are going to deal with leveling and the types of levels, leveling staff, adjustment of leveling instrument and oral calculation by height of collimation and rise and fall method. The introduction of leveling. Leveling is very important to an engineer for the purpose of planning, designing and executing the various engineering projects such as roads, railways, canals, dams, water supply and sanitary schemes. Engineering projects eduthutomna namakku vandu road project irukum, railway projects, canal projects, dams, water supply. In the project la nalla plan pandrathukum, design pandrathukum, execute pandrathu pandra vela dhaan leveling. The success of any engineering project is based upon the accurate and complete leveling work of the project. Oru work perfecta thulliyama mudikkironrathu vandu adu mudikkira method poruthum evlo seekirama perfecta mudikkirom adu poruthu dhaan solranga adu vetrigaratha ஜெயமா முடிக்கிறாங்கன்னு சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது டெஃபினிஷன் ஆஃப் லெவல்ஸ். லெவலிங் இஸ் த ஆர்ட் ஆஃப் டிட்டர்மைனிங் த வேர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஆர் எலிவேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். எர்த் சர்ஃபேஸ்க்கு ஒரு எர்த் சர்ஃபேஸ் இருக்குது, அதுக்கு மேலே வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட்ஸோட வேர்டிக்கல் டிஸ்டன்ஸ், அதாவது அப்படி எலிவேஷன் கண்டுபிடிக்கிறது தான் அது லெவலிங்கோட ஒர்க். த லெவலிங் இஸ் த ஆர்ட் ஆஃப் டிட்டர்மைனிங் த வேர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஆர் எலிவேஷன். ஸோ அந்த எலிவேஷன் கண்டுபிடிக்கிறது தான் அது லெவலிங் ஒர்க்கு பண்ணுறாங்க. திஸ் இஸ் கால் த டெஃபினேஷன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது லெவல். That instrument which is used to determine the vertical distance of the point is known as level. பூமிக்கு மேலே இருக்கிற ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு லெவல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனுடைய பார்ட்ஸ் நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா இதில் பார்ட்ஸ் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா லெவல் ஆர் லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட், லெவலிங் ஸ்டாஃப், ரெண்டு பார்ட்ஸ் தான் அதில் இருக்குது. இப்போ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இப்போ ஃபங்க்ஷன்ஸ். லெவலிங் இஸ் அ மெத்தட் ஆஃப் சர்வேயிங் யூஸ் ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் எலிவேஷன் ஆர் லெவல் ஆஃப் வேரியஸ் பாயிண்ட்ஸ் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பூமிக்கு மேலே இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டோட வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் என்ன செய்கிறாங்க லெவலிங்கோட ஒர்க். த எலிவேஷன் ஆஃப் எ பாயிண்ட் இஸ் இட்ஸ் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் அபவ் ஆர் பிலோ அ ரெஃபரன்ஸ் லைன் கால் டேட்டம் லைன். ஒரு டேட்டம் லைன் எடுத்துட்டு அந்த டேட்டம் லைனோட மேலேயோ கீழேயோ எவ்வளோ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸில் இருக்குது அதை தான் கால்குலேட் பண்ண போகிறாங்க. அந்த டேட்டம் லைனில் எதை எடுத்துக்கிறாங்கன்னா மீன் சி லெவல் அட் கராச்சி. த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டேட்டம் இஸ் த மீன் சி லெவல் அட் கராச்சி. கராச்சியில் இருக்கிற மீன் சி லெவல் தான் என்ன செய்கிறாங்க டேட்டம் லைனாக எடுத்துக்கிறாங்க. த லெவல் டீல்ஸ் வித் டிஸ்டன்ஸ் இன் அ வெர்டிக்கல் பிளேன். வெர்டிக்கல் பிளேனில் இருக்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது தான் என்ன செய்கிறாங்க லெவலிங் செய்யறது. நம்ம ஒர்க் பண்ணுறது என்னென்னா வெர்டிக்கல் பிளேனில் இருக்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது தான் லெவல். நவ் லெட் அஸ் சீ த அக்சசரிஸ் ஆஃப் அ லெவல். ஸோ லெவலில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து ட்ரைபாட் ஸ்டாண்ட் இருக்குது, லெவலிங் ஸ்டாஃப் இருக்குது, பெக்ஸ் இருக்குது, box with small tools. So இது வந்து these are the accessories of a level. Next, definition of the terms used. என்னென்ன definition பார்க்க போகிறோம். Leveling surface. A level surface is a surface parallel to the mean spherical surface of the earth. It is normal to the direction of gravity and every point and it is a curved surface. So level surface எடுத்துட்டோம்னா இந்த டிராயிங் பார்க்கும்போது தெரியும் இது என்ன இது வந்து லெவல் சர்ஃபேஸ் கர்வ்டு சர்ஃபேஸ். இது என்ன சொல்கிறாங்கன்னா மீன் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு என்ன செய்யும் பேரலாக இருக்கும். இந்த டிராயிங்கில் இதான் இது மீன் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், இதான் வந்து சார் லெவல் லைன் எடுத்துக்கிறாங்க. இது வந்து பாயிண்ட் என்ன, இது பாயிண்ட் பி லைனு, இது பாயிண்ட் ஏ லைன். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது எலிவேஷன் ஆஃப் பி, இது வந்து செய்கிறாங்க எலிவேஷன் ஆஃப் ஏ, தட் இஸ் த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ சொல்கிறாங்க. இந்த டிராயிங்கில் இது வந்து ஹாரிசன் லைன் ஆகிட்டே சொல்கிறாங்க, இது வெர்டிக்கல் லைன் சொல்கிறாங்க, இது டைரக்ஷன் ஆஃப் கிராவிட்டி. நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லெவல் சர்ஃபேஸ்ன்றது என்னென்னா இப்போ இந்த லெவல் சர்ஃபேஸ் வந்து இட் இஸ் பேரல் டு இது என்ன இது மீன் சி லெவலுக்கு என்ன செய்கிறாங்க அதுக்கு பேரலாக இருக்கும், அது இட் இஸ் நார்மல் டு டைரக்ஷன் ஆஃப் கிராவிட்டி. இதானது லெவல் சர்ஃபேஸ் சொல்கிறாங்க. செகண்ட் டெஃபினேஷன் எடுத்துட்டோம்னா ஹாரிசனல் சர்ஃபேஸ். அ ஹாரிசனல் சர்ஃபேஸ் த்ரூ அ பாயிண்ட் இஸ் டேஞ்சென்ஷியல் டு த லெவல் சர்ஃபேஸ் அட் தட் பாயிண்ட் இட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் கிராவிட்டி. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஹாரிசனல் சர்ஃபேஸ்ன்றது இட் இஸ் டேஞ்சென்ஷியல் டு த
level surface and it is perpendicular to the direction of gravity. Direction of gravity perpendicular. Next is the level surface tangential. Next definition, horizontal line. A horizontal line is any line lying in the horizontal plane. Horizontal plane is any line lying in the horizontal plane. So, horizontal line is any line lying in the horizontal plane. It is a straight line. Tangential to the level line. அது வந்து straight line-ஆ இருக்கும். அது என்ன tangential to the level line-க்கு tangential-ஆ இருக்கும். Vertical surface. Vertical surface is a plane containing the vertical line. So vertical surface-ல இருக்கிற line-னா the vertical line. Next vertical line-ன்னு எடுத்துட்டோம்னா vertical line at any point is a line normal to the level surface through that point. Example plumb line. Actually, சொல்றாங்க vertical line எப்படி இருக்கும்னா level surface க்கு நார்மலா இருக்கதான் என்ன செய்றாங்க. பட் நம்ம drawing-ல பார்க்கலாம் இந்த vertical line இந்த level surface க்கு நார்மலா இருக்கதான் vertical line. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் definition நம்ம பார்க்கலாம் datum surface. இந்த datum surface ரொம்ப ரொம்ப முக்கியம். Datum surface is any arbitrary assumed level surface or line from which vertical distance are measured. And the vertical distance in the datum line which is measured in the datum surface which is measured in assume and calculate datum surface. Benchmark. In the leveling la mukkiyamana adha benchmark. Benchmark which is ellame calculate pannuvom. Idhukku short ah solna reference point of known elevation. So benchmark is the reference point of known elevation. And the point ku namakku enna seiyum adha elevation therinjirukum. Therinja point ah solranga benchmark. Next point எடுத்துட்டோம்னா இந்த benchmarkல 4 variety இருக்கு. அதுல வந்து GTS benchmark னு சொல்றாங்க. Great Trigonometry Survey benchmark. Next வந்து permanent benchmark சொல்றாங்க. அது என்ன permanent நிலையான நிரந்தரமான benchmark தானே சொல்றாங்க permanent benchmark. Next arbitrary benchmark சொல்றாங்க. அடுத்து temporary benchmark சொல்றாங்க. இப்போ நம்ம டீடைலா பார்க்கலாம். GTS ன்றது சொல்றாங்க. Great Trigonometry Survey department வந்து establish பண்ணது தான் GTS benchmark. இந்த benchmark எவ்வளவு distance கோதர இருக்குனா 100 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை செய்வாங்க ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க அதுதான் சொல்றாங்க GTS benchmark சொல்லி சொல்றாங்க இது throughout இந்தியா ஃபுல்லா செஞ்சிருப்பாங்க இந்த 100 கிலோமீட்டருக்கு இந்தியா ஃபுல்லா செஞ்சிருப்பாங்க இந்த benchmark வச்சிருப்பாங்க அது பார்த்தா குறைக்கு இத எடுத்துட்டோம்னா இட்ஸ் மீன் சீ லெவல் அட் கராச்சி அட் டேட்டம் அந்த டேட்டம் லைன் எப்படி வச்சிருப்பாங்கனா மீன் சீ லெவல் அட் கராச்சிய பேஸ் பண்ணி ஒவ்வொரு 100 கிலோமீட்டருக்கும் அன்ன ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாங்க அதான் GTS benchmark நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் பெர்மனன்ட் பெர்மனன்ட்னா நிரந்தரமான benchmark நிரந்தரமான benchmark வந்து எப்படி இருப்பாங்கன்னா நமக்கு GTS 100 கிலோமீட்டர் வைக்கிறாங்கன்னா அந்த 100 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் இன் பிட்வீன் பாயிண்ட்ஸ் பெர்மனன்ட் பெஞ்ச்மார்க் வைப்பாங்க இது யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ஏஜென்சி லைக் பிடபிள்யூடி ஒர்க் மெம்பர்ஸ் என்ன செய்கிறாங்க பெர்மனன்ட் பெஞ்ச்மார்க்னு செய்கிறாங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த பெர்மனன்ட் பெஞ்ச்மார்க் எங்கெங்கெல்லாம் வைப்பாங்கன்னா டாப் ஆஃப் த பேரபட் வால் வைப்பாங்க பிரிட்ஜ் மேலே வைப்பாங்க கல்வெட் மேலே வைப்பாங்க கிலோமீட்டர் ஸ்டோனில் வைப்பாங்க ரயில்வே பிளாட்ஃபார்ம் இது டெம்பரரி கிடையாது பெர்மனண்ட்டாக நிரந்தரமாக எந்தெந்த பிளேஸ் நிரந்தரமாக இருக்கோ அதுக்கு மேலே இந்த பெஞ்ச்மார்க் வைப்பாங்க அது டிஸ்டன்ஸ் எப்படின்னா ஜிடிஎஸ் பெஞ்ச்மார்க் வந்து 100 கிலோமீட்டருக்கு உதவி வைக்கிறாங்க இது 100 கிலோமீட்டருக்கு உள்ளார இன்சைடில் இருக்கிற எல்லா பிளேஸ்லையும் கொஞ்சம் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வச்சு பிடபிள்யூடி மெம்பர்ஸ் என்ன செய்வாங்க அவங்க கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் கால்குலேட் பண்ணி பெர்மனன்ட் பெஞ்ச்மார்க் வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம்னா ஆர்பிட்ரி பெஞ்ச்மார்க் ஆர்பிட்ரி பெஞ்ச்மார்க் எடுத்துட்டோம்னா தீஸ் ஆர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஹூஸ் எலிவேஷன்ஸ் ஆர் ஆர்பிட்ரலி அஷ்யூம்டு ஃபார் ஸ்மால் லெவலிங் ஆப்ரேஷன் ஃபார் ஸ்மால் லெவலிங் ஆப்ரேஷனுக்கு என்ன செய்வாங்க இந்த ஆர்பிட்ரி பெஞ்ச்மார்க்னா செய்வாங்க அஷ்யூம் பண்ணி எடுத்துப்பாங்க தேர் எலிவேஷன் டு நாட் ரெஃபர் டு எனி ஃபிக்ஸட் டேட்டம் இது வந்து எது ஃபிக்ஸட் டேட்டம் வச்சு என்ன செய்வாங்க இதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க டெம்பரரி பெஞ்ச்மார்க் எடுத்துட்டோம்னா தற்காலிகமாக இப்போ இன்றைக்கி ஒரு ஒர்க் பண்ணுறாங்க அந்த ஒர்க் பண்ணும்போது இந்த இன்றைக்கி சாயங்காலம் ஒர்க் முடிக்க போகிறாங்க முடிச்ச பிறகு நாளைக்கு மாதிரி இதை கன்யூ பண்ண போகிறோம் அப்போது ஈவினிங் வந்து ஒரு பெஞ்ச்மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க தற்காலிகமாக அதை நாளைக்கு மறுநாள் செய்வாங்க கன்யூ பண்ணுவாங்க ஸோ திஸ் இஸ் கால் தீஸ் ஆர் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆன் விச் அ டே ஒர்க் இஸ் க்ளோஸ்ட் ஆன் ஃப்ரம் வேர் லெவலிங் இஸ் கண்டினியூட் தென் நெக்ஸ்ட் டே சச் எ பெஞ்ச்மார்க் இஸ் கேர்ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் பெர்மனன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் கிலோமீட்டர் ஸ்டோன் பேரப்பட் இது ஒன்று செய்வாங்க டெம்பரரி பெஞ்ச்மார்க்காக இருந்தால் கூட அது பெர்மனன்ட் ஆப்ஜெக்ட் மேலே தானே செய்வாங்க இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம இதில் பார்க்குறோம் 4 டைப் பெஞ்ச்மார்க் வந்து வாட் இஸ் பெஞ்ச்மார்க் பெஞ்ச்மார்க் இஸ் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் நோன் எலிவேஷன் இஸ் கால் பெஞ்ச்மார்க் தெர் ஆர் 4 டைப்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ கிரேட் ட்ரிகனோமெட்ரி சர்வே ஜிடிஎஸ் பெஞ்ச்மார்க் செகண்ட் ஒன் இஸ் அ பெர்மனன்ட் பெஞ்ச்மார்க் தேர்ட் ஒன் இஸ் அ ஆர்பிட்ரி பெஞ்ச்மார்க் ஃபோர்த் ஒன் இஸ் த டெம்பரரி பெஞ்ச்மார்க் நெக்ஸ்ட் ரெடியூஸ் லெவல் நவ் லெட் அஸ் சி வாட் இஸ் ரெடியூஸ் லெவல் த எலிவேஷன் ஆஃப் எ பாயிண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு அஷ்யூம் டேட்டம் பிளேன் ஆர் சர்ஃபேஸ் இஸ் கால்ட்
as reduced level. So reduced level na enna solranga elevation of a point with reference to assumed datum plane. Assumed datum plane la irukra enna seiranga the elevation point dhaan seiranga RL reduced level solli solranga. Nama the subject la paakumbodhu RL dhaan use pannuvom. So RL mean adu reduced level solla eduthukonum. Next rise eduthutomna ipo nama vandu leveling vandu reading eduthite irpom. Eduthite irukumbodhu the staff, that is forward staff reading is smaller than the immediate preceding staff reading. Nama edukka pora staff reading smaller it will come under rise eppa varuna edukka pora reading, the forward staff reading is smaller than the immediate preceding staff reading, then it is called rise. Forward staff reading is greater than the immediately preceding staff reading, then it is called, again I am writing about fall is a forward staff reading is greater than the immediately preceding staff reading. That is immediate nama edukka pora staff reading adhigama irundha fall la varum, koraiva irundha rise la varum. Indha fall vandha enna solranga, it comes under minus marks la podum. Fall na minus, rise na plus, line of collimation. This is an important definition. Question la kekka nama exam la kekkira important question idu. So what is line of collimation? It is an imaginary line joining the intersection of the crosshair of the diaphragm and the optical center of the object glass and its continuation. It also called the line of sight. It is an imaginary line joining the intersection of the crosshair of the diaphragm and optical center of the object glass. So idu oru karpanai kodu. Enna karpanai kodu na crosshair, intersection of the crosshair, optical center of the object glass, join panta karpanai kodu peru dhaan line of collimation. So line of collimation rathu idu oru karpanai kodu. Enna karpanai kodu na intersection of the crosshair intersect panta and the place yon, center of the object glass join panta dhaan line of collimation sri solranga. Next, axis of telescope. It is an imaginary line joining the optical center of the object glass to the center of the eyepiece. So axis of telescope eduthna idu oru karpanai kodu. Enna karpanai kodu na edhedhu enikira karpanai kodu na நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸ் இருக்க சென்ட்ரையும் ஐபீஸில் இருக்க சென்ட்ரையும் ஜாயின் பண்ணுற கற்பனை கோடு பேர் தான் ஆக்சிஸ் ஆஃப் த டெலஸ்கோப் சொல்கிறோம். நெக்ஸ்ட், ஆக்சிஸ் ஆஃப் பபுள் டியூப் எடுத்துட்டோமா, இட் இஸ் அன் இமேஜினரி லைன் டேஞ்சென்ஷியல் டு த லாஞ்சிடியூடல் கர்வ் ஆஃப் த டியூப். ஸோ ஒரு கர்வ், நம்ம வந்து பபுள் டியூப் இருக்குது, அந்த பபுள் டியூபுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு கற்பனை கோடு, லாஞ்சிடியூடில் ஒரு கற்பனை கோடு வரைகிறோம். தட் இஸ் பபுள் டியூபுக்கு லாஞ்சிடியூடல் டைரெக்ஷனில் ஒரு கற்பனை கோடு வரைகிறோம். அதுதானே சொல்கிறாங்க ஆக்சிஸ் ஆஃப் பபுள் டியூப் சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஸ்டேஷன் எடுத்துட்டோம்னா அது எலிவேஷன், நம்ம என்ன செய்வாங்க, நமக்கு எலிவேஷன் டு பி டிட்டர்மைன். ஒரு ஸ்டேஷன் எடுத்துட்டோம்னா அதுக்கு எலிவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். சில சமயம் வந்து எலிவேஷன் இருக்கிற பாயிண்ட் நம்ம எடுத்து போனோம், அங்கேருந்து நம்ம செய்வோம் ஸ்டார்டிங் ஒர்க்கு, நம்ம லெவலிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன் லெவலிங் ஸ்டேஷன் இஸ் எ பாயிண்ட் ஹூஸ் எலிவேஷன் இஸ் டு பி டிட்டர்மைன், அந்த எலிவேஷன் டு பி டிட்டர்மைன் ஆர் எ பாயிண்ட் விச் இஸ் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் அட் அ கிவன் எலிவேஷன். ஸோ ஒரு எலிவேஷன் கொடுத்த பாயிண்ட்லேயும் ஸ்டேஷன் எடுத்துக்கலாம், இல்லாட்டினா நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு எலிவேஷன் கண்டுபிடிக்கலாம். அது பேர் தான் அது ஸ்டேஷன் சொல்கிறாங்க. பேக் சைட்ன்றது என்னென்னா, நம்ம லெவலிங் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் ரீடிங், த ஃபஸ்ட் ஸ்டாஃப் ரீடிங் டேக்கன் இஸ் கால்டு பேக் சைட். அது ப்ளஸ் சைட்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது பேக் சைட்டை ப்ளஸ் சைட், ஃபஸ்ட் ரீடிங் எடுக்கிறது வந்து ப்ளஸ் சைட்டு. அதனால் இந்த ஃபஸ்ட் ஸ்டாஃப் ரீடிங் இஸ் கால் பேக் சைட், த லாஸ்ட் ஸ்டாஃப் ரீடிங் இஸ் கால் ஃபோர் சைட். ஸோ ஃபஸ்ட் ரீடிங் பேக் சைட் சொல்கிறோம், லாஸ்ட் ரீடிங் என்ன சொல்கிறோம், ஃபோர் சைட் சொல்கிறோம். அந்த ஃபோர் சைட் வந்து மைனஸ் சைட்டுன்னு சொல்லி சொல்கிறோம். இன்டர்மீடியட் சைட் எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட் ரீடிங்க்கும் ஃபஸ்ட் ரீடிங்க்கும் லாஸ்ட் ரீடிங்க்கும் நடுவில் இன்பிட்வீன் இருக்கிற எல்லா ரீடிங்கும் இன்டர்மீடியட் சைட் சொல்லி சொல்கிறோம். தட் இஸ் இட் இஸ் எனி அதர் ஸ்டாஃப் ரீடிங் டேக்கன் ஆன் எ பாயிண்ட் ஆஃப் அன்னோன் எலிவேஷன் ஃப்ரம் த சேம் செட்டப் ஆஃப் த லெவல், ஆல் சைட்ஸ் டேக்கன் பிட்வீன் பேக் சைட் அண்ட் ஃபோர் சைட் ஆர் இன்டர்மீடியட் சைட். பேக் சைட்டுக்கும் ஃபோர் சைட் நடுவில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் என்ன சொல்கிறோன்னா இன்டர்மீடியட் சைட் சொல்கிறோம். நெக்ஸ்ட், சேஞ்ச் பாயிண்ட். இட் இஸ் அ பாயிண்ட் டினோட்டிங் த ஷிஃப்டிங் ஆஃப் அ லெவல், இட் இஸ் அ பாயிண்ட் ஆன் விச் த ஃபோர் அண்ட் பேக் சைட் ஆர் டேக்கன். ஸோ சேஞ்ச் பாயிண்ட்ல எடுத்துட்டோம் அந்த பாயிண்ட்ல எந்த இடத்துல வந்து நம்ம லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷிஃப்ட் பண்றோமோ, லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்போம், அதை ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ் நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோம், எந்த இடத்துல ஷிஃப்ட் பண்றோமோ அதான் சேஞ்ச் பாயிண்ட். அது வந்து டேர்னிங் பாயிண்ட் கூட சொல்லுவாங்க. அந்த டேர்னிங் பாயிண்ட்ல பேக் சைட் எடுக்கணும், ஃபோர் சைட் எடுக்கணும். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் எடுத்துட்டோம்னா ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், தட் இஸ் ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டோம் உயரம். நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது, த ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் த எலிவேஷன் ஆஃப் த பிளேன் ஆஃப் காலிமேஷன் வென் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் கரெக்ட்லி லெவல். இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கரெக்டாக லெவல் பண்ணும்போது அவருடைய எலிவேஷன் தானே சொல்கிறாங்க, ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா ஃபோக்கஸிங் எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட், த ஃபோக்கஸிங் இஸ் த மெத்தட் ஆஃப் செட்டிங் ஆஃப் த ஐபீஸ் அண்ட் த ஆப்ஜெக்டிவ் at the proper distance
apart for the clear vision of the object sight. இப்போ வந்து நம்ம டெலஸ்கோப்பை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம பார்க்குற ஆப்ஜெக்ட் வந்து கிராஸரில் நம்ம வந்து என்ன செய்யணும், விழணும். அது கிராஸரில் விழுறதுக்காக என்ன செய்வாங்க, நம்ம ஐபிசியும் ஆப்ஜெக்ட் கிளாஸையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். முதல்ல ஐபிஸை முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து ஐபிஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் செய்வோம் ஆப்ஜெக்ட் கிளாஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பார்க்குற ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கிராஸரில் வந்து விழணும். அதுதான் ஃபோக்கஸிங் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பேரலாக்ஸ். பேரலாக்ஸ் இஸ் த அப்பேரண்ட் மூமெண்ட் ஆஃப் த இமேஜ் ரிலேட்டிவ் டு த கிராஸர் வென் த இமேஜ் ஃபார்ம்டு பை த ஆப்ஜெக்ட் டஸ் நாட் ஃபால் இன் த பிளேன் ஆஃப் த டயஃப்ராம். ஸோ டயஃப்ராமில் இமேஜ் விழலைனா நம்ம என்ன செய்யணும், அந்த இமேஜை அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்வோம், நம்ம டயஃப்ராம் விழ வைக்கிறோம். அதுதான் செய்கிறாங்க பேரலாக்ஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் லெவல், என்னென்ன எத்தனை டைப்ஸ் ஆஃப் லெவல் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட் ஒன் இஸ் டம்பி லெவல், ஒய் லெவல், குக்ஸ் ரிவர்சபிள் லெவல், க்ரிஷிங் லெவல், குயிக் செட்டிங் லெவல், ஆட்டோமேட்டிக் லெவல் அண்ட் மாடர்ன் டில்ட்டிங் லெவல் சச்சஸ் இந்தியன் ஆஃபீஸ் பேட்டர்ன் தட் இஸ் ஐஓபி. ஸோ நம்ம வந்து செவன் டைப்ஸ் ஆஃப் லெவல்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு லெவலில் நம்ம செய்ய போகிறோம், தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் எடுத்துகிட்டு டம்பி லெவல். வாட் இஸ் டம்பி லெவல்? அ லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆல்சோ கால் டம்பி லெவல். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் த டிட்டர்மினேஷன் ஆஃப் லெவல். ஸோ லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் டம்பி லெவல். இட் இஸ் ஜென்ரலி யூஸ் ஃபார் ஃபீல்டு ஒர்க். நம்ம வந்து செய்கிறாங்க ஃபீல்டு ஒர்க்குக்கு டம்பி லெவல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். டம்பி லெவல் இஸ் காமன்லி யூஸ் ஃபார் லெவலிங். காமன் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டம்பி லெவல் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து டம்பி லெவலில் ட்ராயிங். இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இது ஃபுல்லுமே என்ன செய்கிறாங்கன்னா டெலஸ்கோப். இந்த பார்ட் ஃபுல்லுமே நம்ம டெலஸ்கோப் சொல்கிறோம். இது ஆப்ஜெக்ட் கிளாஸ். இந்த பாயிண்ட் ஆப்ஜெக்ட் கிளாஸ் சொல்கிறோம். இது வந்து ஐபிஸ். ஐபிஸ்க்கும் ஆப்ஜெக்ட் கிளாஸ் நடுவில் வந்து நமக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு ஃபோக்கஸிங் ஸ்க்ரூ இருக்குது. இங்கே ஒரு டயஃப்ராம் இருக்குது. இந்த டெலஸ்கோப்புக்கு மேலே எடுத்துட்டோம்னா இது மேலே வந்து பபுள் டியூப் வச்சுருக்காங்க. இது லாஞ்சிடியூட் பபுள் டியூப் இருக்கும், கிராஸ் பபுள் டியூப். ஸோ இந்த டெலஸ்கோப்பில் ஆப்ஜெக்ட் கிளாஸ் இருக்குது, ஐபிஸ் இருக்குது, டயஃப்ராம் இருக்குது, இதுக்கு மேலே லாஞ்சிடியூனல் பபுள் இருக்குது, இங்கே வந்து கிராஸ் பபுள் சொல்கிறாங்க. இது ஃபுல்லுமே வந்து ஒரு ஸ்பிண்டில் செட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ஸ்பிண்டில் செட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு கீழே வந்து இருக்கிற பார்ட் வந்து லெவல்ஸ். இந்த லெவலிங் ஹெட் எடுத்துட்டோம்னா இது ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறாங்க. மேலே இருக்கிற பார்ட் வந்து ட்ரை பிராச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த பார்ட் வந்து ட்ரை பிராச்சுன்னு சொல்கிறாங்க. இது கீழே இருக்கிற பார்ட் வந்து ட்ரை வெட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரை பிராச்சும் இந்த ட்ரை வெட்டும் ஒரு மூணு ஸ்க்ரூலாம் செய்வாங்க, டிவைட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு கீழே வந்து ட்ரைபால் ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக ஒவ்வொரு பாயிண்ட் என்ன சொல்லாமல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து நம்ம டம்பி லெவல். டம்பி லெவல் இட் கன்சிஸ்ட் ஆஃப் டெலஸ்கோப் ஃபிக்ஸ்ட் ஆன் த வெர்டிக்கல் ஸ்பிண்டில். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதான் வெர்டிக்கல் ஸ்பிண்டில். இந்த டம்பி லெவலில் செய்கிறாங்க, இந்த வெர்டிக்கல் ஸ்பிண்டில் மேலே செய்கிறாங்க, ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், த டெலஸ்கோப் டியூப் அண்ட் த வெர்டிக்கல் ஸ்பிண்டில் ஆர் காஸ்ட் ஆஸ் ஒன் பீஸ். எல்லாம் ரெண்டுமே சேர்ந்து ஒரே பீஸில் வச்சுருப்பாங்க, காஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. த ஸ்பிண்டில் ரிவால்வ்ஸ் இன் த சாக்கெட் ஆஃப் த லெவலிங் ஹெட். அந்த ஸ்பிண்டில் செய்யும் நமக்கு ஹாரிசனலாக செய்யும், நமக்கு ரொட்டேட் பண்ணுற அளவு நமக்கு அது அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. த லெவலிங் ஹெட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ பேரல் பிளேட்ஸ் ஹெல்ட் அப்போர்ட் பை த்ரீ லெவலிங் ஸ்க்ரூஸ். ட்ராயிங்கில் பார்த்த மாதிரி ரெண்டு பிளேட்டும் செய்கிறாங்க, ரெண்டு பிளேட்டாக டிவைட் பண்ணியிருக்கு. இது ஒரு பிளேட்டு, இது ஒரு பிளேட்டு, நடுவில் மூணு ஸ்க்ரூ. நம்ம டைரக்ஷன் பார்க்கும்போது ரெண்டு தெரியுது, அந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ, தட் இஸ் மூணு ஸ்க்ரூவில் செய்வாங்க, டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்ட் எடுத்துட்டோம்னா அந்த அப்பர் பிளேட் இஸ் கால்ட் ட்ரை பிராச், அந்த லோவர் பிளேட் இஸ் கால்ட் ரிவர்ட். மேலே பார்த்த மாதிரி இந்த ட்ராயிங்கில் தெளிவாக இருக்குது. இந்த அப்பர் பிளேட் பேர் தான் ட்ரை பிராச் சொல்கிறாங்க, இந்த லோவர் பிளேட்னு சொல்கிறாங்க ட்ரை வெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துட்டோம்னா த டெலஸ்கோப் கேன் பி ரொட்டேட் இன் த ஹாரிசனல் பிளேன் அபோட்ஸ் இட் வெர்டிகல் ஆக்சிஸ். ஸோ அதனால செய்கிற அந்த வெர்டிகல் ஆக்சிஸ்லாம் செய்கிறாங்க, அது ஹாரிசனல்னஸ் ரொட்டேட் பண்ணலாம். த டெலஸ்கோப் ஆஃப் த டம்பி லெவல் இஸ் ஜென்ரலி ஆஃப் த இன்டர்னல் ஃபோக்கஸிங் டைப். இது வந்து ரெண்டு டைப் இருக்குது ஆக்சுவலாக, இன்டர்னல் ஃபோக்கஸிங் இருக்கலாம், எக்ஸ்டர்னலாக இருக்கலாம். ஆனால் டம்பி லெவல் என்ன டைப் இருக்குனா இன்டர்னல் ஃபோக்கஸிங் டைப் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம சென்சிட்டிவ் லெவல் டியூப் இஸ் ஃபிட்டட் ஆன் த டாப் ஆஃப் த டெலஸ்கோப் ஆர் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் சைட். ஸோ அதெல்லாம் செய்கிறாங்க, லெவல் டியூப்னு செய்கிறாங்க. மேலே த டயஃப்ராம்க்கு மேலே ஒரு லெவல் டியூப்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு இன்க்ளைன் மிரர் வச்சுருப்பாங்க. இன்க்ளைன் மிரர் எதுக்குன்னா லெவல் டியூப் மேலே வச்சுருக்காங்க. எதுக்குன்னா வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போதே அதில் பபுள் வந்து சென்டராக இருக்கான்னு பார்க்குறதுக்காக. ஸோ அண்ட் இன்க்ளைன் மிரர் இஸ் அட்டாச் டு த லெவல் டியூப் டு எனபிள் த அப்சர்வர் டு வியூ த பபுள் ஃப்ரம் த ஐபீஸ் எண்ட் ஆஃப் த டெலஸ்கோப் வித்தவுட் மூவிங் த ரவுண்ட் த இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை மூவ் பண்ணாமலே நம்ம இருந்த இடத்துலையே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பபுள் டியூப் கரெக்டாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இன்க்ளைன் மிரர் செய்கிறாங்க, அதில் வச்சுருக்கிறாங்க. சென்சிட்டிவிட்டி ஆஃப் த லெவல் டியூப் இஸ் ஜென்ரலி 22 செகண்ட் பர் 2 mm. ஸோ அந்த லெவல் டியூபோட சென்சிட்டிவிட்டி எடுத்துகிட்டு சென்சிட்டிவிட்டி ஸோ சென்சிட்டிவிட்டி ஆஃப் த லெவல் டியூப் இஸ் 22 செகண்ட் பர்
2 mm. The crosser of the diaphragm normally have a vertical and a horizontal line. The line joining the point of intersection of the crosser and the optical center of the object is called line of collimation or line of sight. Nama definition la paathom line of collimation enna paathom and the line of collimation alum line of sight rendume ondu dhaan. It is a line joining the intersection of the crosser and the center of the optical center of the object. Next we are going to see the advantages of dumpy level. So dumpy level use pannadanal enna enna advantage nama paaka porom. It has greater stability of the adjustment than other level. Matha level kaatlu idhula nalla stability adhigama irukku. It is simple in construction with a few movable parts. Romba indha construction romba simple ah irukum, sila parts mattum konjam move aagura maari irukum. It requires fewer permanent adjustment. Adjustments made carried out remain for a long period. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா அது என்ன செய்யும், ரொம்ப ரொம்ப நேரத்துக்கு லாங் பீரியடுக்கு இந்த பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நல்லா ஸ்டே பண்ணியிருக்கோம். தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் டம்பி லெவல். ஸோ டம்பி லெவல் அட்வான்டேஜ் வந்து 4 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த 4 பாயிண்ட் வந்து அட்வான்டேஜ் தான் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டம்பி லெவல். டம்பி லெவல் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? இட்ஸ் பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்வால்வ்ஸ் லாங் ப்ரொசீஜர். ஸோ அந்த பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது பெரிய ப்ரொசீஜராக இருக்குது, நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. ஸோ இட் டேக்ஸ் மச் டைம் அண்ட் இஸ் necessarily for outdoors. So வெளியே எடுத்து போக பண்ணும்போது இந்த நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யும்போது நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டம்பி லெவல். மாடர்ன் டில்டிங் லெவல். மாடர்ன் டில்டிங் லெவல்னா என்ன? த டெலஸ்கோப் ஆஃப் திஸ் லெவல் ஹேஸ் ஸ்மால் மோஷன் அபவுட் த ஹாரிசன்டல் ஆக்சஸ் ஜஸ்ட் பிலோ இட். அதாவது டில்ட்டிங், அந்த டில்ட்டிங்னாவே கொஞ்சம் டில்ட் ஆகும். ஸோ அது கொஞ்சம் செய்யும் ஸ்மால் மோஷன், கொஞ்சம் தான் கொஞ்சம் டில்ட் ஆகி வரனால தானே சொல்கிறாங்க இந்த மாடர்ன் டில்ட்டிங் லெவல் சொல்லி சொல்கிறாங்க. அதனால இந்த பேர் என்ன டில்ட்டிங், மாடர்ன் டில்ட்டிங் லெவல் எடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு காரணம் என்ன? இட் ஹேஸ் ஸ்மால் மோஷன். நம்ம இந்த லெவல் வந்து இது கொஞ்சம் மூவ் ஆகுது, அதுக்கு தான் மாடர்ன் டில்ட்டிங் லெவல்னு சொல்லிட்டு இந்த பேர் வச்சுருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் டம்பி லெவல் அண்ட் ஒய் லெவல் த லைன் ஆஃப் சைட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த வெர்டிகல் ஆக்சஸ். டம்பி லெவல்லையும் ஒய் லெவல்லையும் நம்ம வந்து லைன் ஆஃப் சைட் வந்து வெர்டிகல் ஆக்சஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஆனால் இந்த மாடர்ன் டில்ட்டிங்கில் நம்ம பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து டில்ட்டாக இருந்தால கண்டிப்பாக வெர்டிகலாக இருக்காது. ஒன்ஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் லெவல் த லைன் ஆஃப் சைட் பிகம்ஸ் ஹாரிசான்டல் அந்த வெர்டிகல் ஆக்சஸ் பிகம் ட்ரூலி வெர்டிகல் ப்ரொவைட் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் இன் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ அட்ஜஸ்ட் நல்லா பக்காவாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் தான் என்ன செய்யும், ஹாரிசன்டல் லைனும் வெர்டிகல் லைனும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். இதில் மாடர்ன் டில்ட்டிங் லெவலில். நெக்ஸ்ட் இதான் டிராயிங் பார்க்க போகிறோம். மாடர்ன் டில்ட்டிங் லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் ஐபீஸ். இது என்ன சொல்கிறாங்க, இது நம்ம பார்க்குற இடம் தான் ஐபீஸ். இது வந்து ஆப்ஜெக்டை பார்க்க ஃபோக்கஸ் பண்ணுறது ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு மேலே இருக்குது பபுள் டியூப். மேலே இருக்கிறவங்க பபுள் டியூப் இருக்குது. இதில் பபுள் டியூப் ஒரு ஸ்க்ரூ என்ன செய்யுங்க, இங்கே இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஃபோக்கஸிங் ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஃபோக்கஸிங் ஸ்க்ரூ என்ன செய்வாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த டோட்டல் பார்ட் தான் டெலஸ்கோப். மேலே பார்த்தாமல் நம்ம ஃபுல் பார்ட்னு சார் டெலஸ்கோப் சொல்கிறாங்க. இது என்ன எடுத்துட்டோம்னா, இது வந்து ஒரு பிளங்கர்னால செய்கிறாங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ரிங் லோடு பிளங்கர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து டில்ட்டிங் ஸ்க்ரூ இருக்குது. இந்த டில்ட்டிங் ஸ்க்ரூ வந்து நம்ம என்ன செய்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த டில்ட்டிங் ஸ்க்ரூ வந்து நமக்கு உதவுது. இது மூணுமே வந்து இந்த பார்ட் ஃபுல்லுமே வந்து ஃபோர்த் ஸ்க்ரூவில் ரெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ லெவலிங் ஹெட், டாப் லெவலிங் ஹெட், பாட்டம் லெவலிங் ஹெட், அந்த ரெண்டு லெவலிங் ஹெட்டும் என்ன செய்கிறாங்க, ஃபோர்த் ஸ்க்ரூவில் என்ன செய்கிறாங்க, டிவைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது வந்து நமக்கு டிராயிங் என்ன காரணம், இந்த டிராயிங் வந்து மாடர்ன் டில்ட்டிங் லெவலோட டிராயிங் வந்து டீட்டெயில் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து இதோட டிஸ்கிரிப்ஷன். இந்த கேஸ் ஆஃப் டில்ட்டிங் லெவல் ஹவவர் த லைன் ஆஃப் சைட் கேன் பி டில்டட் ஸ்லைட்லி வித்தவுட் டில்ட்டிங் த வெர்டிகல் ஆக்சஸ் மீ நாட் பி எக்ஸாக்ட்லி பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். திஸ் ஃபீச்சர் தேர் ஃபோர் ஹெல்ப்ஸ் இன் குயிக் லெவலிங். ஸோ இது ஆக்சுவலாக வந்து டில்ட்டிங் லெவல்னால என்ன செய்கிறாங்க, அது என்ன செய்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணும்போது இது என்ன செய்கிறாங்க, அந்த டில்ட்டிங் இல்லாமல் நம்மன்னு பக்காவாக அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால இதனால் குயிக் லெவலிங் பர்பஸ்க்கு இது உதவுது. அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங் திஸ், இந்த கேஸ் ஆஃப் டில்ட்டிங் லெவல் ஹவவர் த லைன் ஆஃப் சைட் கேன் பி டில்டட் ஸ்லைட்லி வித்தவுட் டில்ட்டிங் த வெர்டிகல் ஆக்சஸ் நீட் நாட் பி எக்ஸாக்ட்லி பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ இதை என்ன செய்கிறாங்க, இந்த லைன் ஆஃப் சைட்டை வந்து நார்மலாக இருக்கிறதுக்காக ஸ்லைட்டான செய்கிறாங்க, அந்த டில்ட்டிங் லெவல் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து இதனால் இதுக்கு வந்து குயிக் லெவலிங்க்கு இது உதவுது. ஸோ என்ன டில்ட்டிங் இருக்கிறனால நம்ம வந்து வைல் டேக்கிங் த சைட் டு எஸ்ட் ஆஃப் த லைன் ஆஃப் சைட் இஸ் மேட் எக்ஸாக்ட்லி ஹாரிசன்டல் பை சென்டரிங் த பபுள். ஸோ பபுளை சென்டர் பண்ணும்போது லைன் ஆஃப் சைட்டு ஹாரிசன்டலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த டில்ட்டிங் லெவலில் ரெண்டே பாயிண்ட் தான் நம்ம பார்க்க வேண்டியது. டில்ட்டிங் லெவல் வந்து டில்ட் ஆகிறதுனால அது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பெர்பெண்டிகுலர் இருக்கிற மாதிரி அது ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணும்போது தான் லைன் ஆஃப் சைட் வந்து ஹாரிசன்டலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் இது எடுத்துட்டோம்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் டில்ட்டிங் லெவல். டில்ட்டிங் லெவல் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன, இட் ஹெல்ப்ஸ் இன் குயிக் லெவலிங். குயிக் லெவலிங்க்கு ரொம்ப உதவுது இந்த டில்ட்டிங் லெவல் வந்து, குயிக் லெவலிங் சீக்கிரமாக செய்ய உதவுது. இட் இஸ் மோர் ரிலையபிள் அண்ட் மோர் அக்யூரேட். இட் ஹேஸ் ஷார்ட்டர் டெலஸ்கோப் அண்ட் ஆர் லைட்டர்.
நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா கிரேடியன்ட் லைன்ஸ் கேன் ஆல்சோ பி செட் அவுட். இதில் டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துட்டோம்னா இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் டேக்கிங் மெனி ரீடிங்ஸ் ஃப்ரம் ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட் செட்டப். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் செட்டப்லேருந்து நிறைய ரீடிங் எடுக்க முடியாது, அதுதான் இதோடைய டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா குயிக் செட்டிங் லெவல். குயிக் செட்டிங் லெவல் இஸ் சிமிலர் டு டில்ட்டிங் லெவல். டில்ட்டிங் லெவல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் குயிக் செட்டிங் லெவல். இதில் ஒரே ஒரு குட்டி டிஃப்ரென்ஸ் தான், இட் இஸ் த ஒன் இன் விச் த பால் அண்ட் சாக்கெட் அரேஞ்ச்மெண்ட் இஸ் ப்ரொவைடட் இன் பிளேஸ் ஆஃப் ஃபுட் ஸ்க்ரூ. ஃபுட் ஸ்க்ரூக்கு பதிலாக பால் அண்ட் சாக்கெட் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தட் லெவலிங் த இன்ஸ்ட்ருமெண்ட் வில் பி வெரி சிம்பிள். ஸோ வந்து ஃபுட் ஸ்க்ரூ பதிலாக பால் அண்ட் சாக்கெட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறதுனால லெவலிங் ஒர்க் வந்து இதில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்குது. எ ஹாரிசன்டல் சர்க்கிள் இஸ் ப்ரொவைடட் இன் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் டு அலோவ் த மெஷர்மெண்ட் ஆஃப் ஹாரிசன்டல் ஆங்கிள். ஹாரிசன்டல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹாரிசன்டல் சர்க்கிள் செஞ்சுருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாக்ட் லெவலிங் இஸ் டன் பை டில்ட்டிங் எ ஸ்க்ரூ பிஃபோர் டேக்கிங் எவ்ரி ரீடிங். ஒவ்வொரு ரீடிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க, அவங்க நினச்சாங்க டில்ட்டிங் ஸ்க்ரூ, அந்த டில்ட்டிங் ஸ்க்ரூ பார்த்தோம் இல்லையா, அந்த டில்ட்டிங் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணி ஒவ்வொரு ரீடிங் எடுக்கிறது முன்னாடி என்ன செய்கிறாங்க, ரீடிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி டில்ட்டிங் ஸ்க்ரூ வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு இதில் இந்த இந்த குயிக் செட்டிங் லெவலில். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக் லெவல். திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் செல்ஃப் அலைன் லெவல். இந்த ஆட்டோமேட்டிக் லெவல் என்ன சொல்கிறாங்கன்னா செல்ஃப் அலைன் லெவல் சொல்கிறாங்க. திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்லி வித்தின் அ சர்டன் டில்ட் ரேஞ்ச் பை மீன்ஸ் ஆஃப் அ காம்பன்சேட்டிங் டிவைஸ் த டில்ட் காம்பன்சேட்டர். ஸோ ஆட்டோமேட்டிக் லெவலில் ஆட்டோமேட்டிக்காக லெவல் ஆகிடும், தட் இஸ் செல்ஃப் அலைன்மெண்ட் இஸ் இருக்குதுல்ல. இதில் என்ன செய்கிறாங்க, ஒரு டில்ட் காம்பன்சேட்டர் ப்ரொவைட் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக லெவல் ஆகிடுது. த ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆட்டோமேட்டிக் லெவல் அந்த கிளாசிக் ஸ்பிரிட் லெவல் இஸ் தட் இன் த ஃபார்மர் த லைன் ஆஃப் சைட் இஸ் நோ லாங்கர் லெவல்ட் மேன்வலி யூஸிங் எ டியூப்லெஸ் ஸ்பிரிட் லெவல் பட் இஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ ஆட்டோமேட்டிக் லெவலில் ஆட்டோமேட்டிக்காக லெவல் ஆகிடுது அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட்ல சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட், வித்இன் அ சர்டன் டில்ட் ரேஞ்ச் திஸ் இஸ் அச்சீவ் பை அன் இன்க்ளினேஷன் காம்பன்சேட்டிங் டிவைஸ் கால் டில்ட் காம்பன்சேட்டர். டில்ட் காம்பன்சேட்டர் போடுறதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக் லெவல் நமக்கு ஈஸியாக இருக்குது. அந்த டில்ட் காம்பன்சேட்டர் எப்படி இருக்கும்னா இட் இஸ் லைக் பெண்டுலம், பெண்டுலம் மாதிரி இருக்கும். அட் இஸ் இன்சர்டட் இன் த பாத் ஆஃப் த லைட் ரேஸ். லைட் ரேஸில் அந்த பெண்டுலத்தை வச்சுருக்கிறாங்க. அது காம்பன்சேட்டர் இருக்கிறதுனால நமக்கு என்ன செய்கிறாங்க, நமக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து நம்ம செட்டில் பண்ணுறது, இட் இஸ் லெவல் பண்ணுறது ஈஸியாக இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக லெவல் ஆகிடுது, மேனுவலாக நம்ம லெவல் பண்ண தேவையில்லை. வென் ஃபிட்டட் வித் அ பேரல் பிளேட் மைக்ரோமீட்டர் த லெவல் பிகம்ஸ் அ ப்ரிசிஷன் லெவல். மைக்ரோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணனா அது ப்ரிசிஷன் லெவலாக ஒர்க் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக் லெவலில் மெயின் எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், செல்ஃப் அலைன்மெண்ட் இருக்குது. இதில் செல்ஃப் அலைன்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்கு டில்ட் காம்பன்சேட்டர் யூஸ் பண்ணிடுறாங்க. அது டில்ட் காம்பன்சேட்டர் எப்படி இருக்கும்னா பெண்டுலம் சைஸில் இருக்கும். அது என்ன செய்கிறாங்க, அதை வந்து எங்கே இன்சர்ட் பண்ணுறாங்கன்னா பாத் ஆஃப் த லைட் ரேஸ், லைட் ரேஸில் என்ன செய்கிறாங்க இன்சர்ட் பண்ணுறாங்க. இதுதான் ஆட்டோமேட்டிக் லெவல். நெக்ஸ்ட், லேசர் லெவல். லேசர் லெவல் இஸ் த லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸிங் அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஸோ அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் நம்ம செய்கிறாங்க, லேசர் லெவல் யூஸ் பண்ணுறாங்க. The important feature of the laser level is that a laser eyepiece is fitted in the place of an ordinary eyepiece. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், ஆர்டினரி ஐபீஸுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க, லேசர் ஐபீஸ். நம்ம வந்து நார்மல் டம்பி லெவலில் ஆர்டினரி ஐபீஸ் வச்சுருக்கிறோம், லேசர் டம்பி லெவலில் லேசர் லெவலில் லேசர் ஐபீஸ் வைக்கிறாங்க. த ஜென்ரேட்டட் இன்ஃப்ரேட் ஐஸ் ப்ரொவைடட் லேசர் லைன் ஆஃப் சைட் இன்ஸ்டெட் ஆஃப் இமேஜினரி லைன் ஆஃப் சைட். நம்ம ஆர்டினரி லெவலில் நம்ம வந்து ஆர்டினரி லைன் ஆஃப் சைட் தட் இஸ் இமேஜின் கற்பனை கோடு எடுத்துக்கிறோம், இமேஜின் லைன் ஆஃப் சைட் எடுத்துக்கிறோம். பட் லேசர் லெவலில் லேசர் லைன் ஆஃப் சைட் எடுத்துக்கிறோம். இட் டிஃபைன்ஸ் ஹாரிசன்டல் பிளேன் ஆர் ஹாரிசன்டல் லைன் ஆஃப் சைட். த டிடெக்டர் இஸ் யூஸ்ட் அலாங் வித் த லேசர் லெவல் டு ஃபைன் த ஹைட் ஆன் எலிவேஷன் ஆஃப் த பாயிண்ட்ஸ். இதில் வந்து டிடெக்டர் யூஸ் பண்ணுறாங்க, அந்த எலிவேஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க, டிடெக்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லேசர் லெவலில் இது இது வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி, ஆர்டினரி ஐபீஸ்க்கு பதிலாக லேசர் ஐபீஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நார்மல் டம்பி லெவலில் இமேஜின் லைன் ஆஃப் சைட் இருக்கும், பட் லேசர் லெவலில் லேசர் லைன் ஆஃப் சைட் இருக்கும். இதில் டிடெக்டர் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு, இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எலிவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு டிடெக்டர் யூஸ் பண்ணுறோம். அட்வான்டேஜஸ் ஆஃப் லேசர் லெவல். Let us see what are the advantages of laser level. The surveyor need not stay near the instrument. Instrument கிட்ட சர்வே நிற்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம சில லேசர் நமக்கு ரீடிங்கை கொடுத்துரும். இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ப்ரீசைஸ் அண்ட் ரிலையபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் செக்கிங். செக்கிங் பர்பஸ்க்கு பர்ஃபெக்டாகவும் ப்ரீசைஸாகவும் ரிலையபிளாக யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் எதுனா நமக்கு லேசர் லெவல். இது எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஃபவுண்டேஷன் லெவலில் யூஸ் பண்ணுறோம், ரூஃப்ஸ் லெவலில் யூஸ் பண்ணுறோம். இது வந்து லேசர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி, நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது ஒரு ஃபஸ்ட் செஷன் ஓவராது. நெக்ஸ்ட்டு அடுத்த செஷனில் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.